ஸ்க்ரீன் இது. இதில் வந்து ஸ்க்ரீனு ஒரு சிங்கிள் டாட் வரும். சிங்கிள் டாட் வந்தால் என்ன சொல்லியிருக்கோம், பிச்சிட்டி ஓகே, பிச்சிட்டி பயாஸ் ஓகே, அரிஜினல் செக்ஷன் ஓகே, பவர் சப்ளை ஓகேன்னு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸ்க்ரீனில் இப்போ இது வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டு காயில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஒரு காயிலுக்கு பேர் வெர்டிக்கல் டிப்ளஷன் காயில், இன்னொரு காயிலுக்கு பேர் வந்து ஹரிசாண்டல் டிப்ளஷன் காயில். சுருக்கமாக விடிசி அண்ட் எச்டிசின்னு சொல்கிறோம். ரெண்டு காயில் சேர்ந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு என்னென்னு பேர் சொல்லியிருக்கோம், யோக் காயில்னு சொல்லியிருக்கோம். இந்த யோக் காயில் எங்கே இருக்கும், பிச்சிட்டு போடைய கழுத்து பகுதியில் இருக்கும். யோக் காயிலுக்கு நம்ம என்ன ஃபீட் பண்ணணும், ஃப்ரீக்வன்சி ஃபீட் பண்ணணும். வெர்டிக்கல் டிப்ளஷன் காயிலுக்கு ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியும், ஹரிசாண்டல் டிப்ளஷன் காயில் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியும் உள்ளே போகணும். போச்சா அந்த காயில் வேலை செய்யும். ஓகேவா, வேலை என்ன செய்யும் பார்க்க போகலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பாருங்கள் ஒரு காயில் இப்படி இருக்குது. இப்போ நான் படத்தில் போடுறேன். ஒன்று கிளாக் வைஸில் போட்டிருந்தேன், இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் போட்டுட்டு ஒரு லைன் எடுத்துட்டேன், எடுத்துட்டேன். ஓகேவா, அப்போது இப்போது அடுத்தது இன்னொரு காயில் போடுறேன். இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் இருக்குது. ஓகேவா, இதுக்கு பேர் வந்து ஹரிசாண்டல் டிப்ளஷன் காயில், இதுக்கு பேர் வந்து வெர்டிகல் டிப்ளஷன் காயில் அப்படின்னு பேர். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டு காயிலுக்கும் சிக்னல் கொடுக்குறோம், அல்லது ஃப்ரீக்வன்சி கொடுக்குறோம். என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு காயில் வழியாக மின்னோட்டம் பாய்ந்தால் காயிலை சுற்றி காந்த கதிர்கள் உண்டாகும்னு சொல்லியிருக்கோம். அந்த உருவாகக்கூடிய காந்த கதிர்கள் நார்த் போலாக இருக்கலாம், சவுத்து போலாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ இங்கே ப்ளஸ் வருதுன்னு வச்சுக்கங்களேன், அப்படின்னா அந்த புள்ளி நேரம் இங்கே போகும், ப்ளஸ் உடனே வெட்டுருச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா காயிலோட சுற்றுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துல நல் பாயிண்ட் ஜீரோ ஆகும்போது இந்த இடத்துல ப்ளஸ் ஆச்சுன்னா நேரம் இங்கே போகும். இது விட்டுறது, இதுக்கு கீழே ஒரு ப்ளஸ் ஆகும்போது நேரம் இங்கேருந்து வருது. இது விட்டுறது, இங்கே ப்ளஸ் ஆகும்போது நேரம் இங்கே போகுது. அப்போது இந்த மாதிரி போகும். இதுக்கு பேர் வந்து ஸ்கேனிங், இதுக்கு பேர் வந்து ஸ்கேனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அப்போது இது வந்து வரும். இது இங்கே முடிஞ்சோடனே என்ன ஆகும், மறுபடியும் புள்ளி அங்கே ஸ்டார்ட் ஆகிரும். பாருங்கள், இங்கே ப்ளஸ் மைனஸ் வரும். அப்போ என்னாவது, இந்த ரெண்டு காயிலும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு டிவி ஆன் பண்ணும்பொழுது என்னாவது ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தை தான் நம்ம வந்து ரேஸ்டன்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டு காயிலும் ஒர்க் பண்ணினா மட்டும்தான் இந்த வெளிச்சம் வரும். ஒரு காயில் தான் ஒர்க் பண்ணுது அப்படின்னா நமக்கு என்ன சிம்டம் வரும் அப்படின்னு கேட்டால், பாருங்கள் ஒரு காயில் ஒர்க் பண்ணுச்சுன்னா இப்படி ஒரு சிம்டம், இல்லைன்னா இப்படி ஒரு சிம்டம் வரும். சிஸ்டத்துலேயும் வரும், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் இல்லையா, அதுலேயும் பிச்சர் டிவி தான், அதுலேயும் வரும், எல்லா டிவிலையும் வரும். நம்ம இது இப்போ சொல்லியிருக்கோம், என்னது சிங்கிள் ஹரிசாண்டல் லைன், இதுக்கு பேர் சிங்கிள் வெர்டிக்கல் லைன். இந்த சிங்கிள் வெர்டிக்கல் லைன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இந்த ஸ்கேனிங் நடக்குது, லெஃப்ட் டு ரைட் நடக்கலை அப்படின்னு அர்த்தம். லெஃப்ட் டு ரைட் அப்படின்னா ஹரிசாண்டல் ஸ்கேனிங் நடக்கலை, அதனால் ஃபால்ட் வந்து ஹரிசாண்டல் டிப்ளஷன் காயில், இதுக்கு வந்து வெர்டிக்கல் டிப்ளஷன் காயில். இது ஓப்பனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும், இது ஓப்பனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிம்டம் வரும். ஓப்பன் சொல்லலாம், சிக்னல் கிடைக்கலனாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேவா, அப்போது இந்த சிம்டம் பெரும்பாலும் டிவியில் வரும், நம்ம ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது உடனே ரெடி பண்ணிடலாம். ஓகேவா, அடுத்தடுத்த வீடியோவில் பற்றி என்னென்ன பார்க்க போகிறோம். ஓகேவா, சரி இப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ரேஸ்ட் எப்படி வருதுன்னு பார்த்துருமோ இல்லையா. சரி இதுதான், இப்போ ஒரு லைன் முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம என்ன சொல்கிறோம், இதை வந்து ஒரு பிக்சர்னு சொல்கிறோமே, ஒரு பிக்சர். ஒரு பிக்சர் அப்படின்னா எவ்வளோ லைன்ஸ் இருக்கும், ஒரு பிக்சர் அப்படின்னா 625 லைன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எத்தனை பிக்சர் உருவாகும் ஒரு செகண்டுக்கு அப்படின்னா, ஒரு செகண்ட் டைம் பீரியடில், ஓகேவா, ஒரு செகண்ட் டைம் பீரியடில் எத்தனை பிக்சர் உருவாகும், 25 பிக்சர் உருவாகும், 25 பிக்சர் உருவாகும். அப்படின்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை லைன்ஸ் வரும், ஒரு செகண்டுக்கு லைன்ஸ் வந்து எத்தனை, பாருங்கள் ஒரு பிக்சருக்கு 625 லைன்ஸு. அந்த பிக்சரை நம்ம இன்னொரு பேர் கூட சொல்லலாம், அதுக்கு என்ன சொல்லலாம், ஃப்ரேம். மொபைலில் இப்படி கூட சொல்லுவாங்க, மொபைலில் கூட ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்குது, மொபைலில் ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணுதான்னு சொல்கிறோம் இல்லையா, அதை என்ன சொல்கிறோம், அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்குது, அது மொபைல் கிளாஸ்லாம் உங்களுக்கு நடத்துவோம். உங்களுக்கு ஒரு மொபைலில் கூட இப்படி இருக்குது, அந்த ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதுதான் உங்களுக்கு வீடியோட கிளாரிட்டி குவாலிட்டி எல்லாத்தையும் கொண்டுட்டு வர்றது, அதுதான் பர்டிகுலராக அது எங்கே ஒர்க் பண்ண அந்த ஃப்ரேம் பிக்சர்ஸ்லாம் வந்து வீடியோவில் எடுக்கும், அதில் அந்த ஷட்டர் ஸ்பீடு டீட்டெயில்ஸ் இதுலலாம் வரும். அந்த கிளாஸ் வரும்போது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா, அப்போது ஒரு ஃப்ரேமில் எத்தனை லைன்ஸ் வரும், 625 லைன்ஸ், மேலேருந்து கீழே வரைக்கும் என்னமென்னா 625 லைன்ஸ் வரும். அந்த மாதிரி ஒரு செகண்டுக்கு 25 பிக்சர் வரும். அப்போ 625 இன்ட்டு 25 எவ்வளவு, 15625 லைன்ஸ் வருது.
கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிவி வரும்பொழுது, ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி வந்துச்சு பாருங்கள். ஒரு செகண்டில் இந்த புள்ளி வந்து 17625 தடவை மூவ் ஆகுது. அதனால தான் நமக்கு என்ன வருது, வெளிச்சம் வருது. இந்த மூமெண்ட் நின்று போச்சுன்னா தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்ப்ளைண்ட்லாம் நம்மக்கிட்ட வர்றது. கம்ப்ளைண்ட் அதை எப்படி பார்க்கணும்னு பார்த்துக்கலாம். சரி, இந்த யோக் ஆயில் எப்படி இருக்கும்? யோக் ஆயில், யோக் ஆயில் வந்து இப்படி வட்டமாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு பிரேம் இருக்கும், இதில் 4 லீடு இருக்கும். இது ரெண்டு ஹெச் ஹெச், இது விவி. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ரெண்டு வந்து ஹரிசாண்டல் டிப்ளெக்ஷன் காயில் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இது வந்து வெர்டிக்கல் டிப்ளெக்ஷன் காயில் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு சேர்ந்த ஒரு காயில். இது எப்படி இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இதுதான் பிக்சர் டியூப்பு. இந்த பிக்சர் டியூப் உங்களுக்கு படம் போட்டிருக்கேன். இந்த இடத்துல இந்த காயில் வந்து உட்காந்துருக்கும். நான் ஏபி ஃபஸ்ட் நாள் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு பேர் வந்து யோ காயில் அல்லது டிப்ளெக்ஷன் காயில். இது வந்து 4 லீடு இருக்கும். இந்த லீடுக்கு கலர் கோடு உண்டு, பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் எல்லாமே உங்களுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஓகேவா? இதுதான் வந்து ஒரு யோகாயில் பற்றிய டீட்டெயில்ஸ், ஓகேவா? சரி, வேறு என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் வரும் இதில்? இந்த யோகாயில் கம்ப்ளைண்ட் என்னென்ன வரும் அப்படின்னா, ஒன்று சிங்கிள் வெர்டிக்கல் லைன், ரெண்டு சிங்கிள் ஹரிசாண்டல் லைன், மூணு வித்லெஸ் பிக்சர், 4 ஹைட்லெஸ் பிக்சர், அடுத்தது 5 ஐ கரண்ட் டேக்கன், அதாவது யோக் வந்து ஷார்ட், அல்லது பார்சியலி ஷார்ட், பார்சலி ஷார்ட். இந்த பார்சலி ஷார்ட் ஆகும்பொழுது சிம்டம்ஸ் நேரத்தில் என்ன வரும்னா, உங்களுக்கு லீனியாரிட்டி இருக்காது. லீனியாரிட்டி அதில் இருக்காது. லீனியாரிட்டினா அப்படின்னா என்ன, ஒரு வட்டம் வந்து வட்டம் மாதிரி வடமாக படத்தில் முட்டை மாதிரி வந்துன்னு வச்சுங்களேன், ஒரு பக்கம் நீண்ட மாதிரி வந்து, அது பேர் எலாங்குலேட்டட் பிக்சர், எலாங்குலேட்டட் இல்லை டிப்ரெசிவ் பிக்சர், இந்த மாதிரி வரலாம். இப்போ யோக் காயில் பற்றி சொல்லிட்டோம். யோக் காயிலுங்கிறது சிம்பிளாக ஒரு காயில். அந்த காயிலுக்குள்ளே ஏசி சிக்னல் போச்சுன்னா அந்த எலக்ட்ரான் பீம் வந்து ஓவரால் பிச்சுட்டு ஃபுல்லாக ரன் ஆகும், மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது நமக்கு வெளிச்சம் வரும். ஒருவேளை ஏதாவது ஒரு யோக் காயில் ஃபெயில் கட் ஆகிருச்சு அப்படின்னா என்ன சிம்டம் வரும்னு சொல்லியிருக்கோம். சிக்னல் வரலினாலும் இந்த சிம்டம் வரும். அது இல்லாமல் யோக் காயில் என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு சொன்னால், சிங்கிள் வெர்டிக்கல் லைன் வரலாம், சிங்கிள் ஹரிசாண்டல் லைன் வரலாம், வித்லெஸ் பிக்சர். வித்லெஸ் பிக்சர் அப்படின்னா என்ன? வித்லெஸ் பிக்சர் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் இந்த பக்கம் இந்த பக்கம் கேப், இங்கே தான் படம் இருக்குது, இந்த இடத்துல வந்து சுருங்கிருச்சு இந்த இடத்துல, இது வர வித்லெஸ் பிக்சர். இது ஹைட்லெஸ் பிக்சர். ஹைட்லெஸ் பிக்சர் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? ஒரு படம் பாருங்கள், சினிமாஸ்கோப் பிக்சர் மாதிரி வந்துடும். இந்த இடமே இந்த உள்நோக்கி கம்ப்ரஸ் ஆகிருச்சு. எலாங்குலேட்டட் பிக்சர் அப்படின்னா படம் வந்து நீள்வடிமா வரும். ஸோ இது பார்த்த சிம்டம் பார்த்தோன்னே நம்ம என்ன அட்டன் பண்ணணும், என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணலாம். இந்த கம்ப்ளைண்ட்டை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஏற்கனவே பிக்சர் டியூப் கம்ப்ளைண்ட் சொல்லி ஒரு 20 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, அது மெமரியில் இருக்கணும், கேட்டால் சொல்கிற மாதிரி இருக்கணும். கூடவே யோக்னாலே என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு 5 கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு ஆல்ரெடி தெரிஞ்சால் சர்வீஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த சப்ஜெக்ட் பார்க்கலாம் உங்களுக்கு, ஓகேவா?